Hello friends, welcome to our channel. Everything will change. Naan ungal anitha. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான சுரக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா Everything will change சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் சுரக்காய். இதோட மேல் பகுதி ரொம்ப ஹார்டா இருக்கும். அத சீவி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட நான் கொஞ்சமா பாசி பருப்பு சேர்த்துக்கறேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது கூட கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமா தண்ணி ஊத்தி குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டு நம்ம இத வேக வச்சு எடுத்துறலாம். நீங்க எவ்வளவு காய் எடுக்கறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்த காய்க்கு ஏத்த மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி குக்கர்ல நல்லா வேக விட்டு எடுத்துறலாம். சுரக்காய் குக்க ஆகுற டைம்ல வந்து நம்ம இதுக்கான அரைப்பெல்லாம் ரெடி பண்ணிரலாம். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் மாதிரி சீரகம் எடுத்துர்க்கேன். அப்புறமா ஒரு 2 இல்லனா 3 ஸ்பூன் மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா பூண்டு எடுத்துர்க்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜார்ல நல்ல பைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறேன். இது வந்து நம்ம சுரக்காய் கூட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி தேங்காவை வந்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம சுரக்காயும் பருப்பு சேர்த்து பாருங்க 3 விசில் விட்டு சூப்பரா வேக வச்சு எடுத்துர்க்கேன். இதே மாதிரி ஸ்பூன்ல நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது கூட தேங்காவோட அந்த மசாலா ஆட் பண்ணி அந்த அரைப்பை ஆட் பண்ணி இது லைட்டா வந்து ஒரு 2 கொதி விட்டு எடுத்து ஆஃப் பண்ணி எடுத்துறலாம். பாருங்க இந்த மாதிரி தேங்காய் அரைப்பை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. உப்பு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா அந்த பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல வெச்சு ஒரு 2 கொதி விட்டு எடுத்துறலாம். ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் கூட்டு ஈஸியான மெத்தட்ல நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இத ஸ்டவ்ல வெச்சிருக்கேன். இந்த கொதிக்கிற டைம்ல நம்ம இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். தேங்காய் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம சுரக்காய் கூட்டு ரெடியா இருக்கு. அதுக்காக நம்ம தாளிக்க போறோம். கொஞ்சமா oil எடுத்துக்கோங்க. தேவைக்கேத்த மாதிரி கடுகு வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சு நம்ம அந்த சுரக்காய் கூட்டு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி நீங்களே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட சாதத்து கூட நீங்க இந்த ரெசிபி இந்த சுரக்காய் கூட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் வேஸ்ட் வாட்டர். தேங்க்யூ. டேக் கேர்.